இது வரைக்கும் தமிழ் இருவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை என்க்ரேஸ் இருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு இந்த ராகுகேது பயிற்சியின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிக்கு எதிர்பாராத பணவரவும் அதிர்ஷ்டமும் வரப்போகிறது அந்த ஆறு ராசிக்காரர் யார் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் கிரக சூழ்நிலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் ராகு கேது ஆகிய இரண்டு பெரிய நிழல் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி வரும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்றும் திருக்கணித்த பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்றும் இடம்பெறுகின்றன ராகு பகவான் மிதுனத்தில் இருந்து ராசிக்கும் கேது பகவான் தனுஷ ராசியிலிருந்து ராசிக்கும் இடம்பெயர்கின்றன வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வரை அதாவது பதினெட்டு மாதங்கள் இவர்கள் மேற்படி வாசம் செய்வார்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய துல்லியமான பலன்கள் இங்கு காணலாம் இதில் ராஜயோகம் பெறப்போகும் ஆறு அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் இடம்பெற்றுள்ளனர் அவர்கள் இதுவரை பட்ட துன்பங்களையும் இனிமேல் பெறப்போகும் துன்பங்களையும் இங்கு பார்க்கலாம் மேசராசி நேயர்களே இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் வரப்போகிறார்கள் இதுவரை பட்ட துன்பம் எல்லாம் மறையப்போகிறது பணவரவு எடுத்த காரியத்தில் வெற்றி திருமண நிகழ்வு குடும்ப மகிழ்ச்சி என எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கப் போகின்றன ஆனால் நீங்கள்தான் தேவையற்ற மனக்குழப்பம் கவலை உணர்ச்சி வசப்படுதல் மனக்கசப்பு விட்டு கொடுத்து போகாமல் இருத்தல் என மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சற்று கவனம் தேவை உங்களுடைய யோக மதிப்பெண் ஐம்பது அதிர்ஷ்டசாலி ராசியில் நீங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறீர்கள் ரிசபராசி நேயர்களே ராகுவும் கேதுவும் ஏழாம் வீட்டில் குடி நீங்கள் வருகிற ஒன்னரை ஆண்டுகள் நிறைய போராடிதான் வேண்டும் தடைகளும் தோல்விகளும் வரலாம் மனக்கவலைகள் ஏற்படும் எல்லாம் இருந்தும் மிகுந்த போராட்டங்களுக்கிடையே வாழ்வீர்கள் பிறகு எண்ணியதை அடைவீர்கள் எதையும் தீர ஆலோசித்து பொறுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் ஆன்மீக வழிபாடு துணை நிற்கும் உங்களுடைய மதிப்பெண் நாற்பது அதிர்ஷ்ட ராசியில் நீங்கள் தான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறீர்கள் ஆகவே மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மிதுன ராசி நேயர்களே ராஜயோக அதிர்ஷ்ட ராசியில் நீங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய மதிப்பெண் என்பது இந்த முறை ராகு பனிரெண்டாம் வீட்டுக்கும் கேது ஆறாம் வீட்டுக்கும் வருகிறார்கள் புகழின் உச்சிக்கு செல்லப் போகிறீர்கள் பண கொட்டும் எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் தொழிலில் அமோக வெற்றி பெறும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் வந்து சேரும் செலவு செய்வதில் மட்டும் சற்று கவனம் தேவை நிறைய நிம்மதியை காண்பீர்கள் கடக கடகராசி ராஜ யோக அதிர்ஷ்டசாலி ராசியில் ஐந்தாம் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பெண் எழுபது உங்கள் ராசியில் ராகு பதினொன்றாம் வீட்டிலும் கேது ஐந்தாம் வீட்டிலும் வருகிறார்கள் பல நன்மைகள் நடக்கும் கஷ்டம் நீங்கும் அதிக சம்பாத்தியம் கைகூடும் புதிய தொழில் வியாபாரம் புது முயற்சிகள் கை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள் ஜெயமாகும் குடும்ப விஷயங்களில் சிறு சிறு தடைகள் வரலாம் கவனம் தேவை திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே வெற்றியை காண முடியும் சிம்மராசி நேயர்களே ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நான்காம் வீட்டிலும் வருகிறார்கள் நீங்கள் தொழிலில் அபரிவிதமான வெற்றிகள் காணப்போகிறீர்கள் உழைப்பும் வருமானமும் பல மடங்கு பெருகும் ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் இப்போது தொழில் ரீதியான பலன்கள் தரும் குடும்பத்தில் விரிசல் ஏற்படலாம் ஜாக்கிரதை வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டை கொள்ளுங்கள் காரணம் வீடும் வாகனமும் உங்களுக்கு தடையாக ஏற்படலாம் சில விஷயங்கள் கடைசி நிமிடத்தில் உங்களை போராட வைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களுடைய மதிப்பெண் ஐம்பது அதிர்ஷ்ட ராசியில் நீங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறீர்கள் கன்னீராசி நேயர்களே ராஜயோக அதிர்ஷ்ட வரிசையில் நீங்கள் நடுமத்தியம் ஆக ஆறாம் இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய மதிப்பெண் அறுபத்தி ஐந்து ஆகும் ராகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலும் கேது மூன்றாம் வீட்டிலும் வருகிறார்கள் கல்வி வேலையில் நீங்கள் களைக்கட்டப் போகிறீர்கள் வெளிநாடு வெளி வெளியூர் என இடம்பெயர வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இவை உங்களுக்கு யோக பலன் தரும் எடுத்த முயற்சிகள் தள்ளி போகலாம் ஆனால் வெற்றி கிடைக்கும் மனதில் பயம் இருக்கும் அதனை மாற்றுங்கள் திட்டமிட்டு தைரியமாக செயல்பட்டால் எல்லாம் ஜெயமே துலாம் ராசி நேயர்களே இந்த ராகு கேது பயிற்சியினால் மிக கவனத்துடன் இருக்க வேண்டிய நேயர்கள் நீங்கள் ராகு எட்டாம் வீட்டிற்கும் கேது இரண்டாம் வீட்டிற்கும் வருகிறார்கள் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் பணம் அல்லது சொத்துக்கள் உங்களை தேடி வரலாம் என்பதைத் தவிர பொருளாதாரத்தில் சிரமப்படுவீர்கள் பண பற்றாக்குறையால் சிக்கி தவிக்கும் காலம் இது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் வாகனங்களை வேகமாக இயக்காதீர்கள் உங்களுடைய ராசி மதிப்பெண் நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட ராசியில் உங்களுக்கு பதினோராவது இடம்தான் அமைகிறது விருட்சக ராசி நேயர்களே ராகு ஏழாம் இடத்திற்கும் கேது உங்கள் ராசிக்கும் வருகிறார்கள் ஏழரை சனி முடிந்ததால் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் சில வெற்றிகளையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் ராகு வெற்றி தருவார் கேது தடை ஏற்படுத்துவார் இதுதான் அடிப்படை விஷயம் புதிதாக ஆன்மீக சிந்தனைகள் துளிர்விடும் இதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அகல கால் வைக்காதீர்கள் பொருளாதார உயர்வும் செய்யாது சார்பாகவும் போகாது வீட்டில் திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் உறவுகள் மேம்படும் திருமண விஷயத்தில் ஆராய்ந்து செயல்படவும் அவசர முடிவு எடுக்காதீர்கள் ஓரளவுக்கு நிம்மதி பெறுவீர்கள் உங்களுடைய மதிப்பெண் அறுபது அதிர்ஷ்ட ராசிகள் ஏழாம் இடத்தில் இருக்கிறீர்கள் தனுசு ராசி நேயர்களே ராஜயோக அதிர்ஷ்ட ராசிக்காரர்களின் வரிசைகளில் நீங்கள் தான் நம்பர் ஒன் அதாவது உங்களுடைய மதிப்பெண் தொண்ணூறு ராகு ஆறாம் இடத்திலும் கேது பனிரெண்டாம் இடத்திலும் வருகிறார்கள் இதுவரை உங்களைப் போல் கஷ்டப்படுபவர் யாரும் இல்லை அத்தனை இன்னல்களும் பொடிப்படியாகப் போகின்றன சுருக்கமாக சொன்னால் மிக பெரிய கண்டத்தை விட்டீர்கள் இனி தொட்டதெல்லாம் துளங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் யோகங்கள் வீடு தேடி வரும் இனி தடை கிடையாது எல்லாமே ஜெயம்தான் பணமலையும் குடும்ப மகிழ்ச்சியும் உங்களை ஆனந்த வாழ்வுக்கு அழைத்து செல்லும் உடல்நிலையில் மட்டும் சிறிது கவனம் தேவை மிக பெரிய அதிர்ஷ்டக்காரர்களே நீங்கள்தான் மகர ராசினேயர்களே ராகு ஐந்தாம் வீட்டிலும் கேது பதினொன்றாம் வீட்டிலும் வருகிறார்கள் உங்களுக்கு பிடித்த விஷயம் எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவீர்கள் காதல் யோகம் இன்ப வாழ்க்கை என எல்லாமே கைகூடி வரப்போகிறது சொத்து வாகன யோகம் உண்டு மிக பெரிய செயல்கள் நடந்து நீங்கள் அளப்பெரிய வெற்றிகள் காண்பீர்கள் ஆனாலும் உங்கள் மனதில் ஒருவித விரக்தி இருக்கும் இது தேவையில்லாதது ஆலயம் செல்லுங்கள் மனபயம் குழப்பம் அகலும் உங்களுடைய மதிப்பெண் ஐம்பத்தி ஐந்து அதிர்ஷ்டசாலி ராசியில் உங்களுக்கு எட்டாம் இடம் கிடைக்கிறது கும்பராசி நேயர்களே ராஜயோக அதிர்ஷ்ட ராசியில் நீங்கள் நான்காம் இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய மதிப்பெண் எழுபத்தி ஐந்து ராகு நான்காம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் வருகிறார்கள் வெளிநாட்டு யோகம் வெளியூர் பயணம் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் வீடு கட்டுவீர்கள் சொத்துக்கள் சேரும் ஆடை ஆபரணங்கள் செலவுகள் இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பீர்கள் வேலையிலும் தொழிலிலும் சிறு சிறு குழப்பம் தடை தவிர எல்லாமே சிறப்பாகவே அமையும் மீனராசி நேயர்களே ராஜயோக அதிர்ஷ்டசாலி ராசியில் நீங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய யோக மதிப்பெண் எண்பத்தி ஐந்து ராகு மூன்றாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் வருகிறார்கள் பொருளாதாரத்தை சந்தித்து ஆன்மீக சுற்றுலா இன்ப பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் வந்து சேரப்போகின்றன முயற்சி எல்லாம் வெற்றி தரும் திறமைகள் வெளிப்பட்டு புகழ் கிட்டும் தைரியம் பெருகும் மிக அதிக சந்தோஷமான வாழ்க்கையை அமையப்போகிறது வாழ்க்கையில் திருப்பு முனைகள் பல ஏற்படலாம் அவை அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக அமையும் வெற்றி அடைவீர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய தொழிலில் திடீரென லாபம் கிட்டும் தொழில் சிறக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் பெரிய அளவில் நன்மைகளும் சிறிதளவில் ஏமாற்றமும் உண்டாகலாம் உங்களிடம் இருந்த திறமைகள் வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் நற்பெயரையும் வெடிப்பீர்கள் இதனால் உங்கள் நிறுவனத்தில் நல்ல முன்னேற்றச் சூழலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் இதுவரை தடைப்பட்டு நடக்காத காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அமையாதவர்களுக்கு நல்ல வேலையும் கை நிறைய சம்பாத்தியமும் கிடைக்கும் போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி யாரையெல்லாம் தேடி தேடி உதவி கேட்டீர்களோ அவர்கள் எல்லாம் தானாக நாடி வந்து உதவி செய்வார்கள் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் தைரியம் வீரம் ஆகியவற்றை குறிப்பிடும் ஸ்தானங்களில் ராகு வருகிறார் ராகு இப்போது யோகத்தை வாரி வழங்கப்போகிறார் போகிறார் கிரக அமைப்போடு உங்கள் ஜனன கால ஜாதக அமைப்பில் தசாபுத்தி நல்ல முறையில் இருக்கும் பட்சத்தில் இந்த கேது பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டத்தை தருவதாக தான் அமையும் பதினெட்டு மாதங்களுக்கு ராஜயோக அதிர்ஷ்டங்களை சந்திக்கப் போகும் ராசி நேயர்கள் தனுசு ராசி ராசி மிதுனம் கும்பம் கடகம் கன்னி ஆகிய ஆறு ராசிக்காரர்களை மற்ற ஆறு ராசியினர் பக்கத்தில் வைத்திருந்தாலே போதும் ராஜ யோகா பலன் பெருமளவில் அனுபவிக்கலாம் இது ஒன்று மட்டுமே பரிகாரம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்